சிலர்கள் சிகரெட்கள் குடிப்பார்கள். இது ரமலானுடைய காலத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். சிகரெட்டுகள் குடிப்பதன் மூலமாக ரமலானுடைய நோன்புகள் முறிந்துவிடும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி புறம் பேசுகின்ற போது, கீபத்துகள் பேசுகின்ற போது, ரமலானுடைய நோன்புடைய நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த இரு பெண்களும் சத்தியடித்தார்கள். அலகத்து மின் தம், இரத்த கட்டிகள் அப்படி வந்து கீழே விழுந்ததாக கிதாபுகளிலே பதியப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அலகத்து மின் தம், இரத்த கட்டி அவருடைய வயிற்றுகளிலே இருந்தால் அவர்களை நரகம் அக்கலத்துஹுமன்னார், நரகம் அவர்களை சாப்பிட்டு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه الطيبين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. அன்பார்ந்த சகோதரர்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வின் அருள் நிறைந்த மாதமாகிய ரமலானுடைய மாதத்தில், மஃபிரத்துடைய மாதமாகிய நரக விடுதலை கொடுக்கப்படுகின்ற அற்புதமான ஒரு மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். ரமலானுடைய முதல் பத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்தவர்களாக நாமெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் முதல் பத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தோடு, மனராகத்தோடு, சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நல்ல முறையில் முழு ரமலானையும் அடைந்து நல்ல பல பாக்கியங்களை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அருமையான பெருமக்களே, ரமலானுடைய மாதம் ஏனைய மாதங்களை போன்றொரு சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது. ஏனைய மாதங்களில் செய்வதை விடவும் ரமலானுடைய மாதத்தில் செய்கின்ற அமல்களுக்கு பன்மடங்கான நன்மைகள் வழங்கப்படுகிறது. ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தாலா பல சட்ட திட்டங்களை நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மார்க்க சட்டங்களை நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது, என்னென்ன காரியங்கள் செய்தால் ரமலான் முறிந்துவிடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய, கட்டாயமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விடயங்களை ஹதீஸின் மூலமாக சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்து வந்த தபிஉங்கள், தபஅத் தபிஉங்கள், இமாம்கள், நல்லோர்கள் கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ரமலானுடைய காலத்தில் இன்னென்ன காரியங்கள் செய்தால் நோன்பு முறிந்துவிடும், இன்னென்ன காரியங்கள் செய்தால் நோன்பு முறியாது ஆனால் நோன்புடைய நன்மைகள் இல்லாமல் ஆகிவிடும். இப்படி இரண்டு விதங்களாக கிதாபிலே பதியப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, ரமலானுடைய மாதத்தில், ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடாத காரியங்கள், தற்போது நாம் நடைமுறையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள். சிலர்கள் சிகரெட்கள் குடிப்பார்கள். இது ரமலானுடைய காலத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். சிகரெட்டுகள் குடிப்பதன் மூலமாக ரமலானுடைய நோன்புகள் முறிந்துவிடும். அடுத்தது, பெண்களுக்கு மாதவிதா ஏற்படுகின்ற போது அவர்கள் நோன்பு நோட்கக்கூடாது. அதுபோது பெண்கள் நிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால் வருகின்ற இரத்தங்கள் வருகின்ற போதும் நோன்பு முறிந்துவிடும், நோன்பு பிடிக்கக்கூடாது. இதை மாதிரியான நிறைய விடயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள். அதனால் நோன்பின் மூலமாக நோன்புடைய காலத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், சிலர்கள் வெத்தலை போடுவார்கள், இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சிலர்கள் அதாவது அந்த மக்ருஹான சில காரியங்கள்,
சுருமாக்கல் பூட்டுக்கொள்வார்கள். இவைகளை நாம் ரமலானுடைய காலத்தில் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மக்ருஹான விடயங்கள். சிகரெட்டுகள் குடிப்பது, வெத்திலைகள் போடுவது, அதாவது நாம் மூக்கில் அதாவது ஒரு விக்ஸ் பாமை வைத்து உரிவோம், இதெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சில மதுஹபுகளில் இருக்கிறது, அதாவது நோன்புடைய காலத்தில் கீபத்து பேசுவது, ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசுவது ரமலானை பாத்திலாக்கிவிடும் என்றும் ஒரு சில இமாம்கள் இதனை எழுதி வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் எங்களுடைய ஷாஃபி மதுபுடைய சட்டத்தின் பிரகாரம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி புறம் பேசுகின்ற போது, கீபத்துகள் பேசுகின்ற போது ரமலானுடைய நோன்புடைய நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கிதாபுகளிலே பதியப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி, இரண்டு பெண்கள், வாலிப பெண்கள், ரமலானுடைய காலத்தில் அவர்கள் நோன்பை நோட்டவர்களாக சிலர்களை பற்றி அவர்கள் கீபத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள், புறம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதனை ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் வந்து சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த இரு பெண்களும் நோன்பு நோட்கவில்லை, அந்த இரு பெண்களும் நோன்பு நோட்கவில்லை. அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் நோன்பு நோக்க செய்தார்களே, அந்த இரண்டு பெண்களும் நோன்பு நோட்டார்களே என்று சொன்ன நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த இரண்டு பெண்களும் நோன்பு நோற்றவர்களாக இருந்தாலும் அந்த இரண்டு பெண்களும் ஒருவரை பற்றி ஒருவர் கீபத் பேசிக்கொண்டிருந்தார்கள், புறம் பேசிக்கொண்டிருந்தார்கள், அதனால் அவருடைய நன்மைகள் எல்லாம் இல்லாமலாகிவிட்டது. இந்த செய்தியை அந்த சஹாபி அந்த பெண்களிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள், அந்த பெண்களை சத்தியெடுக்குமாறு சொல்லுங்கள். அந்த இரு பெண்களும் சத்தியெடுத்தார்கள். அலக்கத்துமின் தம், இரத்த கட்டிகள் அப்படி வந்து கீழே விழுந்ததாக கிதாபுகளிலே பதியப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அலக்கத்துமின் தம், இரத்த கட்டி அவருடைய வயிற்றுகளிலே இருந்தால் அவர்களை நரகம், அகலத்துஹுமன் நார், நரகம் அவர்களை சாப்பிட்டுவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் ரமலானுடைய காலத்தில் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள், நடைமுறையில் நாம் எல்லாம் தவறுதலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்தவரை பற்றி புறம் பேசுவது, கீபத்து பேசுவது. பகல் முழுதும் நோன்பு நோட்டு குர்ஆன் ஓதுகின்றோம், நன்மைகளை மலைகள் போன்று குவித்து வைத்திருக்கின்றோம், ஆனால் அடுத்தவரை பற்றி நாம் புறம் பேசுகின்ற போது ரமலானுடைய நோன்புடைய நன்மைகள் அப்படியே அழிந்து விடுகிறது. இதேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தில் பங்களோட்காரன் யார் தெரியுமா, நன்மைகள் மலைகளை போன்று செய்து வந்திருப்பார்கள், ஆனால் ஒருவர் வருவார், யா அல்லாஹ், இவர் என்னுடைய என்னை பற்றி இப்படி புறம் பேசினார், இவர் எனக்கு இப்படி அடித்தார், எனக்கு இவர் இப்படி இப்படியெல்லாம் செய்தார் என்று ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ் இடத்தில் முறையிடும் பொழுது அல்லாஹ் அவருடைய நன்மைகளை எடுத்து 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 அந்த மனிதருக்கு கொடுத்துடுவான். கடைசியாக கொடுப்பதற்கு நன்மை இருக்காது, அவருடைய பாவத்தேர்த்து அல்லாஹ் கொடுத்து விடுவான். மலைகளை போன்று நன்மைகளை குவித்து வைத்திருப்பார்கள், கடல்களை போன்று நன்மைகள் செய்து வைத்திருப்பார்கள், ஆனால் அந்த நன்மைகளில் அந்த அமல்களில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லாமல் அடுத்தவரை பற்றி புறம் பேசுவதனால் அத்தனை நன்மைகள் அவர்கள் அளித்து விடுவார்கள். எனவே நமக்கு கிடைத்திருக்கின்ற ரமலானுடைய காலம், நமக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை அவ்வப்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற பாக்கியத்தை நாம் தவறவிடக்கூடாது. நமக்கு கிடைக்கின்ற பாக்கியத்தை பாலாக்கி விடாமல் ரமலானின் அல்லாஹு தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதனை நமக்கு சொல்லித்தந்தார்களோ, கற்றுத்தந்தார்களோ அதே போன்று ரமலானை கழிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தோடு, மனராகத்தோடு நமக்கு கிடைக்கின்ற அவ்வப்போது சில சந்தர்ப்பங்களையும் நாம் தவறவிடாமல் அல்லாஹும் ரசூலும் போதித்ததின் பிரகாரம் நாம் கழித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக, கபுல் செய்து கொள்வானாக. வாஹிர் தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.